எல்லாருக்கும் வணக்கம். நான் நோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். தற்போது 2022 கால்ஃபர் பண்ண போலீஸ் எக்ஸாமில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1:5 ரேஷியோவில் வந்து இப்போது கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து 15,154 வேக்கன்சியும், பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 3,517 வேக்கன்சியும் இப்போதைக்குள்ள நம்ம எடுத்து 1:5 ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்காங்க. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஃபிசிக்கலுக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் சவிதாட்ட நம்மளோட ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கேட்கலாம். என் பேர் சவிதா, நோவா ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் கால்ஃபர் பண்ணும்போதே நாங்கள் இங்கே வந்தோம். படிக்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணாங்க எங்கள் கோச்சு. அப்புறம் எக்ஸாம் பாஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ்லே தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு 19 சம்திங்லாம் 100லாம் வந்துச்சு. அப்போ முடியாதுன்னே வரல அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணலாம் நினச்சோம். ஆனால் கோச் கொடுத்த மோட்டிவேஷனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கும். டைமிங் ரொம்ப கம்மி பண்ணி எல்லாமே டபுள் அடிக்கிறதுக்கு எல்லாமே ஒர்க் அவுட்லாம் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜுரிலாம் ரொம்ப நிறைய பேருக்கு இன்ஜுரி கேர்ள்ஸுக்கெலாம் அதிகமாக ஏற்படும். அந்த இன்ஜுரிக்கும் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன சாப்பிட்ணும், எப்படி இது பண்ணால் மசில்ஸ்லாம் ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கேர்ள்ஸ் ரொம்ப வீக்காக இருந்தோம். ஆனால் வெயிட் ட்ரைனிங்கு, ஹடில்ஸு, அப்புறம் லாங் ஜம்ப், ஹடில்ஸ் ஜம்ப்பு இதெல்லாம் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நாங்கள். எங்கேயுமே இவ்வளோ மோட்டிவேட் கொடுத்து பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் கோச் கொடுத்த மோட்டிவேஷனில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நிற்கும். கண்டிப்பாக ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி அந்த அன்னைக்கு எல்லாருமே அச்சீவ்மெண்ட்ஸுமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதனால தான் இந்த அகாடமி இன்னும் நிறைய பேர் வரணும், வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. 100% கேர்ள்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்து என்னென்ன வரலன்னு கொடுப்பாங்க. கால் எதுவும் நீ பெயின்னதுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு தனியாக ஸ்ட்ரென்தன் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக அதை பண்ண வைப்பாங்க. அவங்களால கூட முடியலைன்னா கூட கோச் வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாங்க. இந்த அகாடமி இன்னும் 100% ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ.